வணக்கம். தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம். நம் தாயாரை எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். இன்னொரு விஷயம், எந்த சமயத்தில் தரிசித்தாலும் நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு சார்ஜ், ஒரு அன்பு, ஒரு பாசம் மிகுதியாகும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படித்தான் கருணை உள்ளம் கொண்ட காஞ்சி காமாட்சி தாயும். அந்த காமாட்சி தாயை நாம் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் தரிசிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம். அப்படி தரிசித்து விட்டு வருகிற போதெல்லாம் நமக்குள் ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு மலர்ச்சியை, ஒரு அருளை, ஒரு நல்ல வைப்ரேஷனை தந்திடுவாள் காமாட்சி அன்னை. குறிப்பாக காஞ்சிபுரம் என்றாலே நம் நினைவுக்கு வருபவள் காமாட்சியும், காமாட்சி உடுத்தி கொண்டிருக்கிற பட்டுப்புடவைகளும் தான். காமாட்சி அம்மனை எல்லா தருணங்களிலும் தரிசிக்கலாம். எல்லா வருடத்தில் 365 நாட்களும் வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட அதிக பக்தர்கள் வந்து தரிசிக்கின்ற தலமாக தமிழகத்தில் உள்ள தலங்களில் காமாட்சி அம்மன் கோவில் தனித்துவம் பெற்று வருகிறது. எந்த நகரத்துக்கும் இல்லாத பெருமை காஞ்சிக்கு உண்டு. காஞ்சியைத்தான் நகரேஷு காஞ்சி என்று புராணம் போற்றுகிறது. அதாவது நகரங்களில் சிறந்து விளங்குவது காஞ்சி மாநகரம் என்று சொல்கிறது. இவ்வளவு பெருமைமிக்க காஞ்சியம்பதியில் கொலுவிருந்து மொத்த உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் காமாட்சி அன்னை. காமாட்சி அம்மனை கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமைகளில் சென்று தரிசியுங்கள். இன்னும் சிறப்பான எண்ணற்ற பலன்களை பெறுவீர்கள். காஞ்சிபுரத்தில் எந்த தலத்திலும் அம்பாளுக்கு சந்நிதி இல்லை. ஏனென்றால் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக காஞ்சி திகழ்கிறது. இதனால் அத்தனை அம்பாள் திருவடிவங்களுக்கும் தலைவியாக வீற்றிருக்கிறாள் காமாட்சி. காஞ்சிபுரம் கோயிலில் தனி ஆலயத்தில் சாநித்தியம் பொங்க அருள்பாலிக்கிறாள் காமாட்சி அன்னை. அவளுடைய பெருமையையும் அருளையும் உணர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து தரிசித்தபடி இருக்கிறார்கள். ஒரு முறை ஏனும் காஞ்சி காமாட்சியை தரிசித்து விட வேண்டும். அவளுடைய திருமுகத்தின் முன்னே நின்று மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு இந்த வாழ்நாள் முழுவதும் உங்களை காத்துக்கொண்டே இருப்பாள் காமாட்சி என்கிறார் காஞ்சி காமாட்சி கோயிலின் நடராஜ சாஸ்திரிகள். ஆகவே கார்த்திகை மாதத்திலும் எந்த கிழமையாக இருந்தாலும் அவளை தரிசிப்பது நல்லது. முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் காஞ்சிபுரத்துக்கு சென்று காமாட்சி அன்னையை கண்ணார தரிசித்து நம் கவலைகளையெல்லாம் அவளிடம் ஒப்படைத்து விடுங்கள். சிகப்பு நிற மாலை, செவ்வரளி மாலையோ ரோஜா மாலையோ அவளுக்கு சார்த்தி வழிபடுங்கள். முடிந்தால் என்றேனும் ஒரு நாள் அவளுக்கு புடவை வாங்கி கொடுங்கள். நம் வாழ்க்கையை பொன்னாக மாற்றித் தருவாள். ரோஜா பூவை போல மணக்கச் செய்வாள் காமாட்சி அன்னை.